டே பண்டி எவ்வளோ நேரண்டா விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க லில்லிக்கு லோட்டஸுக்கும் பசிக்கும் பாய் எடுத்து போடுங்க டிஃபன் போடுறேன் சாப்பிட்டு தூங்குற வழிய பாருங்க நாளைக்கு லீவு தானடா காலையில் எழுந்திரிச்சு விளையாடுங்க அம்மா அம்மா லில்லியும் லோட்டஸும் இன்னைக்கு நம்ம வீட்டில் தானே தங்க போறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா டிஃபன் பண்ணிருக்கலாம் இல்லம்மா

ஏண்டா பண்டி பப்ளோ நீங்கள் ரெண்டு பேர் உட்கார்றீங்களா இல்லை என்ன ஐடியாவில் இருக்கீங்க அவங்க ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க பாருங்க நீங்க சாப்பிடுங்கம்மா மணி இப்பவே எட்டு ஆகுது இதுக்கு மேல லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எல்லாம் பசிக்காது ஆண்டி எங்க வீட்ல எப்பவுமே நாங்க எல்லாருமே டைனிங் டேபிள் மேல உட்காந்து தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி கீழே உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது வாவ் ஆண்டி பாக்கறதுக்கு தோசை ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு ரெண்டு ரெண்டு பீசஸ் வைங்க ஆண்டி ஆண்டி எனக்கு ஒரு தோசை போதும் நான் சாப்பிட்டு பசிச்சுன்னா வாங்கிக்கிறேன் டே சிண்டு உனக்கு என்ன ரெண்டு தோசை தானே சோட்டு உனக்கு ஒன்று வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ற ஐடியாலே இல்லை அப்படித்தானே சரி அந்த பக்கமாக போய் உட்காருங்க போங்க அதேபடி நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம படுத்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கமே வராது எங்களுக்கு நூடுல்ஸ் தான் வேணும் நூடுல்ஸ் பண்ண என்னையும் சேர்த்திக்கோங்க பண்டி தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டு நானும் கொஞ்சம் நூடுல்ஸ் சாப்பிடுறேன் எனக்கும் சேர்ந்து நூடுல்ஸ் பண்ணுங்க பத்து வருஷம் ஆச்சு அவங்க எல்லாரும் ஒழுங்கா தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கெடுக்கிறானுங்களே ஏன்டா ரெண்டு பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்க மாட்டோம்மா நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்க அடுப்ப மட்டும் கீழே வைங்க இது நல்ல கதையா இருக்கே உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல உங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் அடுப்பு கிட்ட தனியா இருக்க கூடாதுன்னு நீங்க போய் நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு வாங்க நானே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான்டா சும்மா அடிக்கடி எல்லாம் கேட்க கூடாது மாசத்துக்கு ஒரு தான் நூடுல்ஸ் சாப்பிடணும் ஏ நான்சி சிண்டு இங்க பாத்தீங்களா இப்பி இருக்கு மேகில வெஜ் மசாலா இருக்கு என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க இதையே பண்றேன்டா போன மாசம் அது இதுன்னு கலர் கலரா வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் நீங்க சாப்பிடவே இல்ல அம்மா அம்மா இதையே பண்ணிடலாமா எனக்கு எப்படி பண்ணும் எனக்கே தெரியும் நான் பண்றேன் நீங்க கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்கம்மா ஏண்டா அடுப்ப பத்த வச்ச உடனே தண்ணியை ஊத்தி தண்ணி சூடானதுக்கு அப்புறம் நூடுல்ஸ போடுவேன் பார்த்தா ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கியே இந்த மாதிரி பண்ணுனா டேஸ்டாவே வராதுடா அம்மா எல்லாம் ஒண்ணுதாமா தண்ணி ஊத்திட்டு நூடுல்ஸ் போட்டா என்ன நூடுல்ஸ் போட்டு தண்ணி ஊத்துனா என்ன இங்க பாருங்க எப்படி நல்லா வந்துருச்சுன்னு பாருங்க இப்ப எல்லாத்துக்கும் எடுத்து போடுங்கம்மா பரவாயில்லையே அவங்க எல்லாரும் நீ நூடுல்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள தோசையே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க நானே எல்லாத்துக்கும் பரிமாறன் அம்மா நீங்க வச்சுட்டு போய் வேலை இருந்தா பாருங்கம்மா நானே எல்லாத்துக்கும் போட்டுறேன் நீ போட்டால் சரி வராதுடா சும்மா மேலேயும் கீழையும் போட்டுக்கிட்டு இருப்ப நீ உட்காரு நானே எல்லாத்துக்கும் போட்டுட்டு எடுத்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறேன் தெரியுமா தெரியுமா எனக்கு நிறைய போடுங்க தெரியுமா எனக்கு நூடுல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சோட்டுக்குட்டி நீ போன தடவையும் இப்படி தான் சொன்ன சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிக்கோ ஆண்டி எனக்கும் நிறைய போடுங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நூடுல்ஸ் வேண்டி ரொம்ப எனக்கு இன்னும் போரிங்க ஆண்டி தோசை தான் இருக்கு நூடுல்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்றாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் கத்துக்கணும் சரி பசங்களா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க உள்ளே ரொம்ப புழுக்கமா இருக்கு நான் அப்படியே வெளியில காத்தோட்டமாக படுத்துக்கிறேன் நீங்க எல்லாரும் பாயை விரிச்சிட்டு ஃபேனை போட்டு இங்கேயே படுத்துக்கோங்க வேண்டாம் நான்சி இப்படிதான் போன தடவை சின்ட்டு அடம் புடிச்சான்னு வெளியில கூட்டிட்டு போய் படுக்க வச்சேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு பேய் அது இதுன்னு சொல்லிட்டு உளறிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் எல்லாரும் உள்ளே படுங்க நான் வெளியில் படுக்கிறேன் டேய் பண்டி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மேலே பாத்திரத்தையெல்லாம் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுடா பேசாமல் பாயை போட்டு படுக்கிற வழியை பாருங்கள் படுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் வேணால் கதை பேசுங்க வீட்டை ரொம்ப அழுக்காக்கிடாதீங்கடா எங்க அம்மா போயிட்டாங்க இப்ப யார் யாருக்கெல்லாம் தூக்க வரல சொல்லுங்க ஏய் பண்டி எங்க யாருக்குமே தூக்க வரல பண்டி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கதை பேசிட்டு தூங்கலாமா நான்சி இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாண்டுகிட்டு கதை பேசிட்டு தான் தூங்குறோம் இங்க பாத்தீங்களா என்ன வச்சிருக்கேன்னு பண்டி அண்ணா இதை வச்சு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பையன் ஸ்னோ மாதிரி பண்ணினான்னா இது இப்படியே கால்ல மிதிச்சோம்னா நல்லா ஸ்னோ மாதிரி ஆகும்னு சொல்றான் நீங்களே சொல்லுங்கண்ணா அவன் அந்த பொய் தானே சொல்றான் அவன் எப்ப பார்த்தாலும் திறந்தாலே பொய் தான் டே சிண்டு உண்மையாவே இதை வச்சு விளையாடுற ஸ்னோ மாதிரி பண்ணலாம்டா காலில் மிதிச்சா எல்லாம் வராது இரு இப்போ நான் ஒரு கல் எடுத்துட்டு வந்து எப்படி பண்ணி காமிக்கிறான்னு பாரு இப்போ பாத்தியா இந்த ஓர் பீஸ் பால்ஸ இப்படியே நசுக்கணும்னா அது அப்படியே பாக்குறதுக்கு ஸ்னோ மாதிரி ஆயிடும் நல்லா கிளியரா இருக்கிறத எடுத்து பண்ணுங்க அப்பதான் பாக்குறதுக்கு ஒரிஜினல் ஸ்னோ மாதிரி இருக்கும் ஹாய் பண்டி உண்மையாவே இந்த க்ளியர் ஓர் பீஸ் பால்ஸ பண்ணினா ஸ்னோ மாதிரி தான் இருக்கு பண்டி வீட்டை எப்படி அழுக்காக்கிட்ட உங்க அம்மா போறப்ப என்ன சொன்னாங்க வீட்டுக்குள்ள குப்பை போட வேண்டான்னு சொன்னாங்கல்ல உங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்க பண்டி நான்சி எதுவுமே குப்பை போடாம விளையாட முடியுமா நம்ம விளையாண்டு முடிச்சிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாம் இருங்க நான் இதை இப்ப எப்படி க்ளீன் பண்றேன்னு மட்டும் பாருங்க பண்டி வீட்டுக்குள்ள எப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்றேன் உனக்கு வேற வேலையே இல்லையா பேசாமல் குப்பையே போடாமல் நான் ஒரு கேம் சொல்லட்டுமா இந்த ஓர்பிஸ் பால்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கல இதை நான் ரோஸ் ஜாஸ்மின் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு கலராக பிரிப்போம் தெரியுமா பண்றதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் செம்ம டைம் பாஸ் இருக்கும் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு இது எல்லாம் தனியா பிரிக்கணும்னா அக்கா காலையில ஆயிடும் இது சூப்பர் ஐடியாவா இருக்கே ஏ லில்லி பேசாம ஆளுக்கு ஒரு கலரா பிரிச்சுக்கலாம் சரியா நான் எல்லோ எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கலர் வேணும்னு சொல்லுங்க நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் நான்சி ப்ளூ தான் என்னோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் ஓகே गाइस என்னோட ஃபேவரட் பிங்க் கலர் தான் சோ நான் பிங்க் கலர் எடுத்துக்கறேன் அக்கா நான் ப்ளூ எடுக்கலாம்னு பார்த்தேன் அந்த அக்கா ப்ளூ எடுத்துட்டாங்க அதனால நான் பர்பிள் எடுத்துக்கறேன் கா நான்சி அக்கா நான் க்ளியர் எடுத்துக்கறேன் அதுதான் ரொம்ப கம்மியா இருக்கு கா ஏ நான்சி எல்லா கலரையும் நீங்க எடுத்துட்டீங்க நான் ரெட் எடுத்துக்கிறேன் கடைசியா இருக்கிறது கிரீன் மட்டும்தான் சோ நான் கிரீன் எடுத்துக்கிறேன் டண்டடை இங்க பாத்தீங்களா நீங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க நான் yellow-வை பிரிச்சே எடுத்துட்டேன் எவ்வளோ எல்லோ ஓர் பீஸ் பால்ஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்களா அக்கா என்னக்கா இது அதுக்குள்ள பிரிச்சிட்டீங்க அக்கா கலர் கலரா இருக்கிறப்ப கூட பாக்குறதுக்கு நல்லா இல்லக்கா இப்படி தனியா ஒரு கலரா பாக்கும்போது சூப்பரா இருக்குக்கா ஓகே கைஸ் என்னோட லைட் பிங்க் கலர் நான் முடிச்சிட்டேன் இங்க பாத்தீங்களா லைட் பிங்க் கலர் கம்மியா தான் இருக்கு ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல ஏ பரவாயில்லையே அதுக்குள்ள எல்லாரும் கடகடன்னு பிரிச்சிட்டீங்க எல்லோ பிரிச்சாச்சு ப்ளூ பிரிச்சாச்சு பிங்க் கிரீன் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரண்டான கலரா இருக்கே நான் கூட கிளியர் பண்ணிட்டேன்க்கா கா கம்மியா தான் வந்திருக்கே انا கரெக்ட்டா பண்ணி பிரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க என்னோட பாக்கறக்கே கண்ணாடி மாதிரி சூப்பரா இருக்கல்ல கா நான் இது யாருக்கு கொடுக்க மாட்டேன் நான் சீ நான் கூட பர்பிள் கரெக்ட்டா முடிச்சிட்டேன் பாருங்க டேய் பண்டி ரெட் பண்றேன்னு சொன்னா ரெட் எங்கடா அதெல்லாம் ஐயா கில்லி மாதிரி முடிச்சிட்டேன் இங்க பாத்தீங்களா உங்க எல்லாத்தை விட என்னோட பால்ஸ் தான் அதிகமா இருக்கு ஏ பண்டி உண்மையாவே உன்னோட ரெட் கலர் பாக்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இதுக்குள்ள இறங்கி உட்கார்ந்தா அப்படியே சில்லுன்னு இருக்கு தெரியுமா அடிக்கிற வெயிலுக்கு பேசாம இதுக்குள்ளேயே சோஃபா மாதிரி போட்டு உட்கார்ந்துக்கலாமான்னு தோணுது பண்டி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இது வந்து இது மேலே படுத்தோம்னா நம்ம கூட இது ஒட்டாது அட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நம்ம எல்லாரும் இது மேலயே இங்க படித்து தூங்கலாமா ஏ எனக்கு டக்குனு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இந்த ஓர்பீஸ் பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா நான் ஒரு சூப்பர் ஐடியா பண்றேன் அவங்க அவங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து எடுத்ததுக்குள்ளா பிளீஸ்கா எனக்கு எல்லோ ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நான் எல்லோ எடுத்துக்கிறேன் நீ என்ன எடுத்துக்கிறியா அப்படின்னா பண்டி பண்ணிருக்கிற ரெட்டை நான் எடுத்துக்கிறேன் அதுதான் இருக்கறதுலேயே ரொம்ப பிரைட்டா இருக்கு சரி நான் இது இதுக்குள்ள கேர்ஃபுல்லா கொட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்க எதுல வேணாலும் வந்து படுத்துக்கலாம் இதை கொட்டும் போது பார்த்து கேர்ஃபுல்லா கொட்டணும் இல்லாட்டி வெளியில பறந்து போய் விழுந்துரும் தெரியுமா ஏ பண்டி பண்டி எனக்கும் இதை கொட்டணும்னு ஆசையா இருக்கு பண்டி ரெட் கலரை என்கிட்ட கூட நானே கொட்டுறேன் நானும் சரி பார்த்து பார்த்து ஸ்லோவாக கொட்டு வேகமா கொட்டினா அப்படியே மிக்ஸ் ஆயிடும் கலரு இல்லாட்டி அப்படியே வெளியில போய் விழுந்துரும் நினைச்சி அதுக்கப்புறம் எடுக்க முடியாது என்னோட ப்ளூ கலரை நானே கொட்டிக்கிறேன் நீ சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாகவே தான் கட்டுவேன் வாவ் இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப ப்ரைட்டாக இருக்கே அண்ணா இதை பார்க்கறக்கே அப்படியே ரெயின்போ பெட் மாதிரி இருக்குண்ணா நான் போய் என்னோடய எல்லோவில படுத்துக்கிறேன் ஐயோ அண்ணா கால் வச்சாலே சில்லுன்னு இருக்குது அப்படியே படுத்தான் ஐஸ் பெட் மாதிரி இருக்குண்ணா கட்டி நல்ல வேளை ஒவ்வொருத்தருக்கும் பெட்டை தனியாக வாவ்! இங்க கி நைட்னா எல்லாரும் இந்த ஒன் பீஸ் பெட்மேனல தான் படுக்க போறமா? பண்டிยண்ணா எல்லாரும் சேர்ந்துதான கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கலரையும் பிரிச்சோம். இப்போ இவங்க மூணு பேருக்கு மட்டும் பெட் பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்ப நாங்க பெட்டில் பெட்ல படுக்கணுமா இல்ல தரையில படுக்கணுமா? ஏ சோட்டு நீங்க எல்லாம் இதுக்கு தரையில படுக்குறீங்க. நம்ம ஸ்டோர் ரூம்ல பங்க் பெட் இருக்கு. அதை எடுத்து வந்து போடுறேன். இன்னைக்கு யாருமே தரையில வேணாம் கட்டில் மேலயே படுத்துக்கோங்க. கம்ஆன் பண்டி நாங்க எல்லாரும் ஆர்டினரி கட்டில் மேல படுக்கணும் இவங்க மட்டும் இந்த ஐஸ்பெட் மேல படுப்பாங்கள எங்களுக்கும் இதே மாதிரி ஐஸ்பெட் பண்ணி குடி பண்டி இல்லாட்டி தூக்கமே வராது நைட்ல ஓ உங்களுக்கு இதே மாதிரி ஐஸ்பெட் பண்ணி கொடுக்கணுமா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருங்க ஃபர்ஸ்ட் பங்க் பெட் எடுத்துட்டு வரேன் ஏ லோட்டஸ் இந்த பக்கம் வாங்க அந்த இடத்துல தான் பங்க் பெட் போடணும் பண்டிยண்ணா பண்டிยண்ணா நான் பேசாம இந்த பங்க் பெட்ல மேல படுத்துக்கிட்டுமா ஐயோ இல்ல மேல படுத்தா நான் கீழ விழுந்துடுவேன் நான் கீழையே படுத்துக்கறேன்

வழுக்கும் கீழே விழுந்துடாத அப்படியே என்னென்ன கலர் பாக்கி ஆரஞ்சு இருக்கு பிங்க் இருக்கு கிளியர் இருக்கு பிங்க் வேண்டாம் நம்ம ஆரஞ்சும் கிளியரும் போட்டு படுத்துக்கலாம் இந்த பெட்டு தரகான எல்லாத்தையும் எடுத்து சைட்ல போடுறா காலையில எந்திரிச்சு கட்டில் மேல போட்டுக்கலாம் ஏ பண்டி உங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களா கட்டிலே பெட் தரகானின் எல்லாத்தையும் எடுத்து அந்த பக்கம் வச்சிட்டு இருக்கீங்களே இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றக்கே டைம் ஆகும்ல பண்டி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான்சி காலையில அஞ்சு நிமிஷம் தான் நாங்க கட போட்டுருவோம் டேய் அந்த ஆரஞ்சு கலரை எடுத்து கொட்டுடா அப்பதான் அந்த கட்டிலோட கலருக்கு மேட்சிங்கா இருக்கும் ஏ பண்டி என்ன பண்டி இது உங்களுக்கு மட்டும் அவ்வளவு ஓர்பீஸ் பால்ஸ் என்ன என்னது இந்த ஓர்பிஸ் பால் கலருக்கும் அந்த கட்டில் கலருக்கும் அப்படியே மேர்ஜ் ஆயிடுச்சு இது சரி வராது இவங்களுக்கு பண்ணின மாதிரியே நம்மளும் பண்ணிடலாம் அது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப பழையபடி கொட்டுடா சரி மாத்திருவோம் என்னமோ சொல்ற நானும் பண்றேன் பாத்தியா அவங்க எல்லாத்துக்கும் சின்ன பெட்டு தான் நம்ம ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு பெரிய பெட் பண்ணிருக்க பாத்தியா சரி வந்து படு மணி பன்னெண்டு ஆகுது பயங்கரமா தூக்க வருதுடா பஞ்சி பேசாம நானும் லோட்டஸும் இங்க இருந்தே ஒரு ஒன் மந்த் ஸ்கூலுக்கு போலான் இருக்கோம் உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்குமா பஞ்சி அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல லில்லி நீங்க பேசாம ஒன்னு பண்ணுங்க அந்த ரோஸையும் ஜாஸ்மினையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்துருங்க அவங்க இப்ப வர்றதே இல்ல அவங்க மாம் முன்னாடி மாதிரி இல்ல பண்டி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க ரோஸையும் ஜாஸ்மினையும் எங்கயும் வெளியில விடுறதே இல்ல தெரியுமா ஓகே गाइस எனக்கு ரொம்ப தூக்கமா வருது இந்த பெட்ல படுக்கறதுக்கு சம சில்லன சூப்பரா இருக்கு நான் தூங்க போறேன் மார்னிங் மீட் பண்ணலாம் குட் நைட் ஓகே ஓகே எல்லாத்துக்கும் குட் நைட் எல்லாரும் தூங்கி வந்துடுங்க நாளைக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வெச்சிருக்கேன்